அப்போஸ்தலனாய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். கடந்த வாரத்திலே 18 வசனங்கள் வரைக்கும் நம்ம கவனித்தோம். சரி, கடந்த வாரத்தில் மூன்று வசனங்கள் தான் பார்த்தோம் இல்லையா? 16, 17, 18. 16வது வசனத்தில் 16, 17 பார்க்கும் பொழுது அங்கே சுவிசேஷம் அல்லது சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது அதான் பார்த்தோம் இல்லையா? அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யூதருக்கும் பிரஜாதிகளுக்கும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு அது ரட்சிப்பை உண்டாக்குகிற தெய்வ பலனாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் எதனால வெளிப்படுத்தப்பட்டது? 17வது வசன கடைசியில் பார்த்தீங்கன்னா, விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அந்த விசுவாசத்தினாலே உண்டாகிற தேவ நீதி விசுவாசத்துக்கென்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்று சொன்னால் யார்? இயேசு கிறிஸ்துதான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்படுத்தப்படுறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் விசுவாசம் வைக்கும் பொழுது, அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது ஒரு உண்மை, மேது சொல்லுகிற உண்மை. ஆனால் எதன் மேலே வைக்கப்படுகிற விசுவாசம்? சுவிசேஷமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒருவன் விசுவாசம் வைக்கும் பொழுது அது அவனுக்கு நீதியாக தேவன் எண்ணுகிறார். அந்த நீதியானது அவனுக்கு எதை கொண்டு வருகிற? ரட்சிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது, அல்லது அங்கே தெய்வ பலனாக அவனை மீட்கிறது. அதாவது மரணத்திலிருந்து ஒருவனை எங்கே கொண்டு போகிறது? ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகிற தெய்வ பலனாக காணப்படுகிறது. இந்த சத்தியத்தை, வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்தை 18வது வசனத்தில், அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இந்த சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்தை கேள்விப்படுகிறதுனாலே, உணர்கிறதுனாலே, ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒருவன் தன்னுடைய அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அதை அடக்குவான் என்று சொன்னான். அது தன்னை ஆட்கொள்ள விடாதபடிக்கு அதை அடக்கி வைப்பான் என்று சொன்னால் தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படும் என்று சொல்லலை, வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுறது. சரியா? தேவன் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். நாமும் இருளுக்குள்ளே தான் இருந்தோம் இல்லையா? ஆனால் தேவன் நமக்கு எது உண்மை, அந்த உண்மை யார் மூலமாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்துலையும் என்ன சொல்கிறாங்க? எங்கள் மதத்துலையும் அது இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு தெய்வங்கள் இருக்குது, உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஒரு மூலமாக தான் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. இப்போ பேதுரு அது சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அப்போ சொன்னீங்கள், 4வது அதிகாரம் 18வது வசனத்தில், மேலே வானத்திலும் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்காக கட்டளையிடப்படவில்லை. ஒரே ஒரு நாமம் தான், அது தேவனுடைய வழி. அதுதான் ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். அதான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டுமென்றான், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் வழி. நானே வழின்னு சொல்லிட்டேன், வேறொரு வழி இல்லை. நானே சத்தியம் சொல்ல, வேறொரு சத்தியம் இல்லை. அதான் அந்த உண்மையை ஜனங்கள் உணர்றாங்க. தங்கிடத்தில் இல்லைன்றதையும் உணர்றாங்க, இங்கே இருக்கிறது என்பதையும் உணர்கிறார்கள். ஆனால் இங்கே 18வது வசனத்தில் ரெண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவபக்தி அநியாயம். அவபக்தி அநியாயம் சொல்லப்படும். அதை நம்ப மறுக்கிறார்கள், அல்லது பாவத்து நிமித்தமாக அதை விட்டு வர மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே தங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியத்தை அடக்கிறாங்க. அது தங்களை ஆட்கொள்ள விடாதபடிக்கு, தங்களை மாற்றி விடாதபடிக்கு, தங்களை இழுத்து விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க? அடக்குகிறார்கள். அவங்களுக்கு விரோதமாக தெய்வ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துலேயும் வாச, 16வது வசனத்தில் மன்னிக்கணும், 17வது வசன கடைசியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? சத்தியம் மனிதனுக்கு வெளிப்படுத்த பட்டிருக்கு. அதை யார் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளோ நாள் தான் ஆச்சு? 2000 வருஷம் தான் ஆச்சு.
அதுக்கு முன்பதாக தேவனை அறிகிற அறிவு இருந்ததா? தேவனை அறிந்து கொள்வதற்கு வழி இருந்ததா? தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வழி இருந்ததான்னு சொன்னால் அதுதான் கீழே பவுல் சொல்கிறார். 19 வசனத்தை வாசிக்கலாமா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்களேன், தெய்வத்தை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது மறைப்பொருளாக வைக்கப்படவில்லை, அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் யாரை அறிந்து கொள்ள முடியும்? தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். சில சகோதரர் சொல்கிறாங்க தெய்வமே இல்லை, ஏன்னா தெய்வத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, தெய்வத்தை காட்டுங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படி சொல்கிறாங்க. தெய்வத்தை பார்க்க முடியவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி இருந்தது. சொல்லும்போது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மனுஷன் வெளிப்படுத்தலை. மனுஷன் இப்போ பிரச்சனை பாருங்கள், சுவிசேஷத்தை எல்லாரும் கொண்டு போய் வெளிப்படுத்தணும், நம்மளால் என்ன பண்ண முடியல, மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போக முடியல. இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஏராளமான இடங்கள் இருக்கிறது. ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியானது நம்ம நினைக்கிறபடி வேகமாகவும் செய்ய முடியவில்லை. அப்போ தெய்வத்தை அறியும் வாய்ப்பு முன்னாடி வந்துடுங்கப்பா, முன்னாடி வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கவனிக்க முடியும். தெய்வத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு தேவனே மனிதனுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இப்போ அடுத்த வசனத்துக்கு போயிடலாம், அதனுடைய தொடர்ச்சி. எப்படி என்றால் 19 வசனத்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தி இருக்கிறார், தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், சரி சொல்லப்படுறோம், சரி நிமிஷம். நீங்க ரெண்டு பேர் பார்த்துக்கோங்க, பக்கம் பின்னாடி வந்துருங்க, பின்னாடி பின்னாடி 208 பக்கத்தில் இருக்கு. ரோமர் 1 208 பக்கத்தில் 20 வசனம். சரி கவனிக்கலாமா? எப்படி என்றால், 20 வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சரி கொஞ்சம் முன்னாடி மறுபடியும் போயிடலாம். 16, 17, 18 வசனத்தில், 16, 17 வசனத்தில் தெய்வத்தை பற்றி, அந்த தெய்வத்தின் உண்மையை சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சரியா, 17 வசன கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் சொல்கிறார். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். 19 வசனத்துக்கு வரும் பொழுது தெய்வனை குறித்து அறியப்படுவது, அதாவது தெய்வன் ஒருவன் உண்டென்று மனுஷன் அறிந்து கொள்வது. அந்த தெய்வன் ஒருவர் உண்டுன்றது எப்போ தெரிய வந்துச்சு மனுஷனுக்கு? தெய்வம் ஒருவர் உண்டு. இன்னைக்கு தான் சிலர் வந்து சொல்லி, நான் நினைக்கிறேன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து எப்போ எவ்வளோத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி தெரியல எனக்கு. தெய்வம் இல்லை, ஆனால் சங்கீதக்காரனே எழுதிட்டார், என்ன சொல்லிட்டாரு, தெய்வன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்போ சங்கீதக்காரன் காலத்திலே யார் இருக்கிறா, கம்யூனிஸ்ட்காரன் இருக்கான் போல. சரி சரி, ஆனால் கம்யூனிஸ்ட்காரங்க மட்டும் கிடையாது, ஆனால் தெய்வன் இல்லை என்று சொல்லி அனே பாருங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சிலையும் இருக்க மாட்டாங்க, அவங்க இந்துக்களாக தான் இருப்பாங்க, ஆனால் யாரை கும்பிட மாட்டாங்க, இந்து கோயிலுக்கே போகாத குடும்பங்களுக்கு. அன்னைக்கு கூட யாரையும் சந்திச்சவங்க, ஓஏ சுந்தருடைய மனைவி, அவன் சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து எங்களை கோயிலுக்கே கூப்பிட்டு போனது கிடையாது, அதனால் இந்து கோயிலுக்கு நாங்கள் போனதே கிடையாது, எங்கள் அப்பா இந்து சாமி கும்பிட மாட்டார், பக்கா ஹிந்துஸ். அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, தெய்வம் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்ன, அவங்க அம்மா வந்து இவங்க பிறந்த நேரத்திலே பேரலைஸ்டாக இருக்காங்க, அவங்க வாதத்தினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுக்கட்டும், சுகம் கொடுக்கட்டும், அதனால் கடவுள் இல்லை. இது மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ தாவீதின் காலத்திலையும் யார் இருந்திருக்கிறாங்க,
கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. அதான் தாவீது சொல்கிறார், தேவன் மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான் தெய்வன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப ஆனால் தெய்வம் ஒருவர் உண்டு, தெய்வத்தை ஒருவனும் பார்த்ததில்லைன்னு சொல்லியாச்சு. ஆதாம் ஏவாள் பார்த்துருக்கிறாங்க, ஆனா காயின் ஆபேல் பார்த்துருக்காங்களா? இல்லை. ஆதாம் ஏவல் என்றைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்றைக்கே தெய்வத்தை அவங்க காண முடியாதவளா மாறிட்டாங்க. அதுலேருந்து தெய்வனுடைய மனிதர்கள் தெய்வத்தை பார்த்ததே கிடையாது. அப்படியானால் தெய்வம் ஒரு உண்டென்பதை மனிதன் ஆதி முதற்கொண்டு உணர்கிறவனாக இருக்கிறான். அதனால்தான் 19 வாசிக்கலாம், தெய்வனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தெய்வம் ஒரு உண்டென்பதை மனிதனுக்கு யார் வெளிப்படுத்தினது? தெய்வன் தான். அப்பா அம்மா சொல்லி கொடுத்த உரிய நமக்கு அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், சமுதாயம் சொல்லியிருக்கலாம், ஆனால் மனிதனுக்கு தெய்வன் ஒரு உண்டென்பதை யார் சொல்லிக் கொடுத்தது? தெய்வன் தான் சொல்லிக் கொடுத்தார், நான் ஒரு இருக்கிறேன் என்று சொல்லி. சரி, அடுத்த வசனத்துக்கு வரலாமா? 20 எப்படி என்றால், 19 தொடர்ச்சி அது, தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம். தேவனுடைய வல்லமையை பார்த்துருக்கீங்களா? கடல் அலையினுடைய வல்லமையை பார்த்துருக்கலாம், காற்றினுடைய வல்லமையை பார்த்துருக்கலாம், அக்கினியினுடைய வல்லமையை பார்த்துருக்கலாம். தெய்வத்தின் வல்லமை யாராக பார்த்துருக்காங்களா? நம்ம இது மாதிரி செயலில் நேரடியாக பார்த்தது கிடையாது. அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை. இன்றைக்கு நேற்று உண்டான வல்லமை அல்ல, அது நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகத்தை என்றைக்கு தேவன் உண்டாக்கினோ அன்றையிலிருந்து தேவன் தான் யார் என்பதை, தான் எவ்வளவு பெரியவர் என்பதை, தான் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை, தான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, காண்பித்து கொண்டே இருக்கிறார். சரியா? முன்னாடி ஒரு அழகான சின்ன பசன், அதாவது நீங்களே அந்த அற்புதம், நீங்களே அற்புதம்னு சொல்லி நம்ம சரீரத்தை பற்றி நிறைய டீட்டெயில் சொல்லப்பட்டுருச்சு. நீயே அதிசயம், நீயே அந்த அதிசயம் சொல்லு. சின்ன பசன் நம்ம சரீரத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ அழகாக அற்புதமாக உண்டாக்கியிருக்கிறார். இன்னும் நுணுக்கமாய் போனால் டாக்டர்ஸ்க்கே இன்னும் விளக்க சொல்ல முடியாத அநேக அற்புதங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. மனுஷன் தன் அறிவினாலே சில காரியங்கள் கண்டுபிடிச்சிட்டே வரான், இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் சொல்லி. இந்த மரபுகளை பற்றி இன்றைக்கி பயங்கரமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதை மட்டும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிட்டா வரப்போகிற வியாதியை எப்பயே கண்டுபிடிச்சிடலாம், முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிடலாம், வரப்போகிற வியாதியை முன்னாடியே தடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு அது வெற்றிகரமாக மாறப்போன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் உள்ளே போனால் இன்னும் அதிசயமாக ஆண்டிருந்த சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், படைத்திருக்கிறார். அழிந்து போகிற சரீரம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் தேவன் எப்படி படைச்சிருக்கிறார்? அற்புதமாய் அதிசயமாக படைச்சிருக்கிறார். இன்றைக்கும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது சரீரத்தை பற்றி. யோபு சொல்கிறார், எலும்புகள் உருவாகும் விதத்தை அறிவாயோ அப்படி சொல்கிறார். எலும்புகள் உருவாகும் விதத்தை அறிவாயோ. கருவிலே குழந்தை உருவாகும் பொழுது எங்கிருந்து எலும்புகள் உருவாயிற்று, எங்கிருந்து இந்த அமைப்புகள் உருவாயிற்று? தேவன் அதை அதிசயமாக அங்கே செய்கிறார், ஆச்சரியமாய் அதை உருவாக்குகிறார். முதல் 3 எல்லாமே டிசைட் ஆகி முடிச்சுது. என்ன உயரமாக இருக்கும் அந்த குழந்தை, என்ன நிறமாக இருக்கும், எப்படிப்பட்ட அறிவு இருக்கும். அதனால தான் சொல்லிடுறாங்க, இந்த 3 தாய் எப்படி இருக்கணும், கவனமாக இருந்தாகணும், தேவையில்லாத மருந்துகளை அவங்க சாப்பிடக்கூடாது, என் சொன்னால் அந்த கருவை அவங்க வந்து பாதிக்க முடியும். அப்போ தேவன் அந்த 3 எல்லாமே செய்து முடிக்கிறார். இது ஒரு சின்ன உதாரணம். ஆனால் இந்த பூமியும் வானத்தையும் ஏறெடுத்து பார்த்தா தேவன் எவ்வளோ பெரியவன் நினைக்கிறீங்க? சூரிய மண்டலம்னு சொல்கிறோம், சூரிய மண்டலம் சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் எத்தனை கோள்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுது, நமதுல 9 இருக்குது. இது ஒரு சூரிய மண்டலம். இதனுடைய தூரத்தையே மனுஷனால் என்ன பண்ண முடியல, கணக்கிட முடியல. சூரிய மண்டலங்கள், லட்சக்கணக்கான சூரிய மண்டலங்கள்
இருக்குது. அது மாதிரி பல சூரிய மண்டல சேர்ந்த அதுக்கு என்ன பேருமா, மில்கி வேஸ் சொல்லுவாங்க. பல சூரிய மண்டலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு மில்கி வேன்னு சொல்லி பேர். அந்த மில்கி வேஸ் ஒன்று கிடையாது, கோடிக்கணக்காக இருக்கிறது. அப்போ அதனுடைய தூரங்கள் என்ன? இன்னொரு சொல்லுவாங்க, சில நட்சத்திரங்கள் வந்து அதனுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து சேருவதற்கு 25 ஆண்டுகள் ஆகுமா. சூரியனுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 7 நிமிஷம் ஆகும் சொல்கிறாங்க. சூரியனுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு 7 நிமிஷம் ஆகும். ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? 25 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நம்மளால் கணக்கிட முடியாது, சைபர்லாம் போட முடியாது எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு அந்த ஒளி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஏன் சொன்னால் அத்தனை வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும் அது. இது ஒன்று. அப்போ தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார்னு நினைக்கிறீங்க? சரியா, எவ்வளோ பெரியவர் இருப்பார்? அவர் நம்முடைய கற்பனைக்கு இடங்காதவர். அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் நம்முடைய அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாதவைகள். ரஷ்யாக்காரன் முதல் முதல் சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிட்டு அவங்க போய் எங்கள் சந்திரனில் கால் வச்சுட்டு திருப்பி வந்தப்போ அமெரிக்கக்காரன் சொன்னாங்களாம், நாங்கள் சந்திரனில் போய் யாரை தேடி பார்த்தோம்? தெய்வத்தை தேடி பார்த்தோம், அங்கே தெய்வம் இல்லை, அதனால் யாரும் இல்லை, தெய்வம் இல்லை. அப்போ இவங்க சொன்னாங்க, ஒரு மண்புழு வந்து பூமிக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு சுற்றி பார்த்துச்சா மனுஷனே காணாமா? அப்போ மனுஷன் பூமியில் இல்லைன்னு சொல்லிடுச்சா மண்புழு? ஆனால் அமெரிக்கக்கார இதுக்கு போகும்போது நட்சத்திரத்து சந்திரனுக்கு போகிறப்ப சொன்னால், போகிற பொழுது எங்களால் தெய்வத்தை காண முடிந்தது. எதனால் பார்க்க முடிஞ்சு? அவருடைய சிருஷ்டிப்பு அவ்வளோ அழகாக இருக்கு. இத்தனை மகத்துவமாக தெய்வன் உருவாக்கி வச்சிருக்கிறார். மனுஷனால் எட்டி கால் வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இதுதான், சந்திரன் தான். நான் அதை தாண்டி ஒன்றுமே அவங்களால செய்ய முடியவில்லை. அப்போ அருகில் இருக்கிற சந்திரனுக்கு தான் கால் வச்சான், ஆனால் நீ எவ்வளவோ தூரங்கள் இருக்கிறது மனுஷனால். இன்னும் நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதாவது இவங்க ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, நட்சத்திரத்தின் ஒளி இன்னைக்கும் வந்து பூமிக்கு புதிதாய் சேருகிறது போல் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஓ இந்த புது நட்சத்திரம் வந்திருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அதற்கு பெயரிடுறாங்க. நட்சத்திரங்கள் இன்றைக்கும் வரும். அப்போ தேவன் வானத்தையும் போய் உண்டாக்கி எவ்வளோ காலங்கள் ஆகியும் இன்றைக்கும் நட்சத்திரங்கள் புதிதாக தெரிய வருகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அதையெல்லாம் உண்டாக்கினவர் தான் யார்? தேவன். அந்த வசனத்தில் வாசிக்கலாமா? ஒன்று ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி என்றால், அதாவது முந்தின வசனம் என்னது? தேவனை அறிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. யார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்து. அதாவது தேவன் ஒருவர் உண்டென்றும் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் மனிதன் அறிந்து கொள்வதை தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? 20வது வசனம், எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, அதாவது அவர் உண்டாக்கினவைகளினாலே உலகம் உண்டாது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். சும்மா அறகுறையா எல்லாம் பார்க்கல, தெளிவா பார்க்கத்தக்கதாக. கண் தெரியாத அநேகர், பார்வையற்றவர்கள் யாரை கண்டுபிடிச்சிட்டாங்க? பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. பர்த்திமேயும் ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு இருந்தான், என்ன கூப்பிட்டான் அவரை? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். ஆனால் கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு அவர் யாருன்றது தெரியல. ஏசி யார் என்பதே அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. இதாங்க பரிதாபமான நிலைமை இன்னைக்கு. தங்களை அறிவுள்ளவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் தெய்வன் யார் என்பதை அவங்களால் இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று சொல்வதே தவறு என்று நினைக்கிறேன். புரிந்து கொள்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. 19வது சங்கீதத்துக்கு வந்துடலாம், சிலருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு அதை நான் வாசித்தாக வேண்டும். 19வது
சங்கீதம் முன்னாடி வந்துருங்கப்பா, ஏறக்குறைய நடுவில் நான் பக்கம் சொல்கிறேன். அறுநூற்றி எண்பத்தி ஓராவது பக்கம் சங்கீதம் நடுவில் வரும், சரியா? 681வது பக்கத்தில் 19வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? ஓகே, வாசிக்கிற பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. சரியா, வாசி புரியுதில்ல அந்த வசனம்? நான் இன்னும் விளக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. யாரை பற்றி சொல்லுது அது? தன்னை படைத்தவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவர் படைத்த ஒவ்வொரு பொருளும், வானம், ஆகாய விரிவு, அப்புறம் பகல் இரவு. பகல் அநேக காரியங்களை அவர் உண்டாக்கினவைகளை பார்க்கிறோம், இரவிலும் அநேக காரியங்களை அவர் உண்டாக்கினவைகளை பார்க்கிறோம். அவை எல்லாமே பேசிக்கிட்டே இருக்குதான். மூன்றாம் வசனத்தில், அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை. உண்மையா உண்மை இல்லையா? நம்ம பேசுகிற மாதிரி பேசலை, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் நாலாம் வசனம், வசனம் பைபிளில் பாருங்கள், நாலாம் வசனம், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியனுக்கு ஒரே சூரிய குடும்பத்தை தான் சொல்கிறாரா நிமித்தல், சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதில் ஒன்று தான் பூமி. பூமி ஆண்டவர் என்ன பண்ணினார்? மனிதன் வாழும் கூடாரமாக அதை விரித்தார். பூமியில் மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும். ஏன்னா அதை மனுஷன் வாழ்வதற்காக அதை படைத்து விட்டார், ஏற்படுத்தினார், அதை அப்படியாக உண்டாக்கினார். சரி, அப்போ இந்த பூமி என்ன பண்ணுகிறது? வானமும் பூமியும் தெய்வத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதான் அங்கே வாசிக்கிறோம். சரியா, அப்போ பூமியை மனுஷன் பார்த்தாலே யார் இருக்கிறத புரிஞ்சுக்கலாம், தெய்வன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாருங்களேன், அதாவது இன்னும் தொடர்ந்து போகும்போது பார்க்கலாம். இன்றைக்கி மனுஷன் என்ன சொல்கிறான்னா, பூமி எப்படி உண்டாச்சா? பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது. அப்படியே வெடித்து சிதறின பொழுது என்ன வந்துருச்சு? பூமி உண்டாயிருச்சு சொல்லி. அப்படி எதுவுமே இது வரைக்கும் உண்டானது கிடையாது. வெடித்தா என்ன ஆகும்? இருந்ததெல்லாம் சிதறி தான் போயிருமே ஒழிய ஒரு அழக ஒரு அமைப்பு உருவாகாது. தெய்வன் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறார். பாருங்களேன், மனுஷனுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்போ மேடு பள்ளம் வேணுமா வேணாமா? பூமியில் மேடு பள்ளம் இருந்தால் தான் தண்ணி நிற்கும், தண்ணி ஓடும். அப்போ மலைகளை உண்டாக்கி, பள்ளங்களை பள்ளத்தாக்குகளை உண்டாக்கி, அதில் ஓடைகளை உருவாக்கி, அதுக்கப்புறம் ஆறுகளை உருவாக்கி, அதுக்கப்புறம் சமுத்திரத்தை அங்கே உண்டாக்கிறார். நீரூற்றுகளை உண்டாக்குகிறார். அது ஆறுகளாக நதிகளாக ஓடி சமுத்திரத்திலே போய் சேருகிறது. சமுத்திரம் ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லையா? உப்பு தண்ணியாக இருந்தது மட்டும் நல்ல தண்ணியாக இருந்தால் இப்படி இருந்திருக்கும் ஆண்டு தெரியாமல் வச்சு நம்மகிட்ட கேட்டு நம்ம ஐடியா சொல்லியிருக்கலாம். ஆண்டருக்கு ஆண்டு ஏனோ அதை உப்பு தண்ணியாக வச்சுருக்கிறார். ஆனால் பக்கத்துலேயே குழி தோண்டினா என்ன கிடைக்குது? நல்ல தண்ணியும் கிடைக்குது. ஆண்டு பூமி அவ்வளோ அழகாக ஃபில்டர் மாதிரி மண்ணை வச்சுருக்கிறாரு. அவ்வளோ அழகாக தெய்வன் செய்து வச்சுருக்கிறார். சமுத்திரம் வேணுமா வேணாமா? சமுத்திரம் இருக்கிறனால தான் நமக்கு நல்ல மழையெல்லாம் உண்டாகுது, மீன் வகைகள் நமக்கு உணவுக்கு ஆகுது, பிரயாணத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது, அநேக காரியங்கள் இன்னும் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியாது. சமுத்திரமே ஒரு தனி உலகம். இன்றைக்கி இப்போ டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? ஐயோ, உள்ளுக்கே போயிடலாம் போல, உள்ளுக்கு போய் பார்க்கலான்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ தனி உலகம் அது, பூமியை விட 3 மடங்கு பெரிய உலகம் தேவன் அவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கிறார். அதெல்லாம் யாரை தான் சொல்லுது? தானாக உண்டாக முடியுமாங்க? அது தானாக உண்டாக முடியுமா? உண்டாகவே முடியாது. இப்போ இந்த ஒரு வாட்சே தானாக உண்டாக முடியாது. இது நல்லா இருந்துச்சுன்னா, இது அழகாக இல்லை, ஆனால் அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? என்ன கம்பெனி அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கம்பெனி வேணும் அதை உருவாக்குக்கிறதுக்கு. இப்போ மனுஷன் நல்லா தெரியுது இதை படைக்கிறதுக்கு ஒருத்தர் நிச்சயமாக வேணும்னு சொல்லி, ஆனால் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லை என்று சொல்கிறான். அதை அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனம் கடைசியில் பாருங்கள், தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை, அவர்கள் தேவனை அறிந்தும். 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும், அறியாமல் கிடையாது. சரியா,
அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. இதாங்க ரிசல்ட். அங்கே சொல்றார் 19 வசனத்துல, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 20 வசனத்துல எதன் மூலமாக சொல்லிட்டு, அது மங்களாய் தெரியல, தெளிவாக அதை வெளிப்படுத்தினார். போக்கு சொல்ல அவனுக்கு இடமில்லை. அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும். ரோமர் வந்துருங்கப்பா, பின்னாடி வந்துருங்க. சரியா, 208 பக்கத்தில் வருது. 208 பக்கத்தில் 20 வசனம். அப்ப தேவன் அறிந்தும் அவங்க என்ன பண்ணல, தேவனை அவங்க என்ன பண்ணல, மகிமைப்படுத்தவில்லை. தெய்வனை மகிமைப்படுத்தணுமா, மகிமைப்படுத்த வேண்டாமா? சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிறான், தெய்வனை துதியுங்கள். எதற்காக அவரை துதிக்க வேண்டும்? அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை என்ன பண்ணணும், துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணலை, பெருமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்தரிக்கவும் இல்லை. பதிலாக அவர்கள் சிந்தைகளினால் என்ன பண்ணாங்க, வீணரானாங்க. அந்த உணர்வு, உணர்ச்சி, அதாவது உணர்வுன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே நடைபெறுது, இங்கே தான் யோசிக்கிறாங்க, இங்கே தான் இது இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறது, அப்படியானா இப்படி இருக்க வேண்டும், தேவன் அப்படி உண்டாக்கி சொல்லி அவனுடைய அறிவிலே சிந்தையிலே தேவன் அவனுக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆனால் சிந்தை என்ன பண்ணுறான், அதான் நான் சொன்னேன், இதை உண்டாக வேண்டும் என்றால், ஒரு கை கடிகாரம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு கம்பெனி வேண்டும் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். யாரோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, யாரோ அதை உருவாக்கி இருக்கிறாங்க, யாரோ அதை இணைத்து இருக்கிறார்கள், அவ்வளோ அழகாய் உருவாக்கி இருக்கிறது. இது மனிதனுக்கு விளங்கின ஒரு காரியம். அதே போல இவ்வளோ அழகான உலகம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சிருஷ்டிக்கத்த பின்னதாக இருக்கிறார் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படி எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பது தெரிகிறது. ஆனவே என்ன பண்ணல, அவரை அங்கீகரிக்க கூட இல்லை, மதிக்கவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. அதனால அவனுடைய சிந்தையில் என்ன ஆகிட்டாங்க, அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வீணாக்கிட்டாங்க, அதில் மண்ணெழி போடுறாங்க. அவன் யோசிக்கிறதை அவன் வந்து கெடுக்கிறான். அதனால என்ன ஆச்சு பாருங்களேன், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேவன் நம்முடைய அந்த அறிவை வந்து நமக்கு புரிய வைக்கிறார், புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய். இப்போ நம்ம வசனத்தை படிக்கிறப்ப எங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு, ஒரு இருதயம்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே தான் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் யோசிச்சிட்டே வரீங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்போ உங்களுக்கு விளங்குது. ஆனால் விளங்குகிற அந்த உணர்வை நீங்கள் அமுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ டார்வின் சொன்னதெல்லாம் பொய்யா, இத்தனை பேர், நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அப்படி தான் நம்புகிறாங்க, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வச்சு என்ன பண்ணுறான், அவனுடைய அறிந்து கொள்ளுகிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, அறிவை அவன் மட்டுப்படுத்துகிறான். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, வீணாயிடுச்சு. சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சிச்சு. சரியா, புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் என்ன ஆயிடுச்சு, எந்த நிலைமைக்கு வந்துருச்சு, கடைசியில் இருளடைந்து போய்விட்டது. இதாங்க இன்னைக்கு இந்த நம்முடைய நாட்டினுடைய நிலைமை அதுதான். ஆசிக்கலாமை 22, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, தங்களை ஞானிகள் என்று சொல்றாங்க ஆனா பைத்தியக்காரராகிறாங்க. எப்படி அது வெளிப்படுது, 23 ஆசனம், அறிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன அறிவு, வந்து சந்திரனுக்கு போக அவனால் முடியும், இங்கிருந்து ராக்கெட்டை அனுப்ப முடியும், ஆகாயத்திலே அவன் பல வாரங்கள் இருந்து ஆராய்ச்சி செய்ய அவனால் முடியும், எல்லாமே அவ்வளோ லாஜிக்காக திங்க் பண்ண முடியும். ஆனால் தெய்வம் என்று சொல்லி வந்த உடனே தெய்வத்தை எப்படி வந்தாக்கிட்டான், இங்கே சொல்கிறார், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவ்வளவு உன்னதமான காரியங்களை செய்யக்கூடியவன், புரிந்து கொள்ளக்கூடியவன்,
செயல்படுத்துகிறவன் தெய்வத்தின் காரியம் பெறும் பொழுது இதற்கு முன்பதாய் போய் அவன் நிற்கிறான். ஏசாயில் சொல்லும்போது ஒரே மரத்தை ஒரு மரத்தை எடுத்தா பாதியை விறகாக்கி விறகா வச்சுக்கிட்டான், இன்னொரு பாதி என்னவா செய்கிறானா, ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவம் நிற்க மாட்டேது, அதனால் ஆணி வடித்து அடித்து அதை நிற்பாட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறான், அதுக்கு முன்னாடி உட்காந்து பணிஞ்சு உளுந்து தெய்வமே என்னை காப்பாற்ற சொல்கிறான். அதில் பாதி விறகாகி அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், அடுத்த பாதி என்ன ஆக்கிட்டான், சாமி ஆக்கி அதுக்கு பூஜை பண்ணி என்ன பண்ணுறான். ஆண்டு கேலி பண்ணல, ஏன் மனுஷனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறார். நீ தானே செஞ்ச, அதில் பாதி தானே விறகாய் எரிச்சிட்ட, நீ இது எப்படி தெய்வமாக முடியும், அந்த கட்டை எப்படி உன்னை காப்பாற்ற முடியும், உனக்கு உணர்வு இல்லையா, அதான் இங்கே சொல்கிறா. அவங்க என்ன ஆயிட்டாங்க, உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, இருளாகிவிட்டது. சரி, அவர் சிந்திக்க மாட்டேன்னுக்கிறான். எவ்வளோ படித்தவங்களை யோசிச்சு பாருங்களேன். எங்கள் அண்ணன் தான் சொல்லுவாங்க, பிஹெச்சில் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களோட ஜிஎம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக லாஜிக்காக எல்லாம் பேசுவாங்க, இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் டேனியல்னு சொல்லுவாங்களாம். ஆனால் ஏன் இதை தெய்வத்தில் மட்டும் இப்படி யோசிக்க மாட்டேங்கன்னு சொன்னால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க, அது வேற. அப்போ அவங்களுடைய அந்த சிந்தை என்ன பண்ணுறாங்க, மட்டுப்படுத்துகிறாங்க. தெய்வம்னு சொல்லி வரும்போது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது. ஆதி முதற்கொண்டு அப்படியே எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க, செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதை அதனால் அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் என்ன ஆகிட்டாங்க, பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மீன் ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க. இப்போ உங்களை என்னையும் குரங்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டு கீழே நம்ம பேரை எழுதி வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும், நம்மளுக்கு கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும். என்னை வந்து இதான் டேவிட்னு சொல்லி ஒரு குரங்கு மாதிரி என்னை செஞ்சு வச்சு டேவிட்டின் பேர் எழுதி என்னை கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, என்ன சொன்னால் நான் குரங்கு இல்லை. இதே இது ஆண்டவர் யோசிச்சு பாருங்கள், நான் மனுஷன், அழிந்து போகிற ஒரு மனிதன், எனக்கே அதை சகித்து கொள்ள முடியாது என்று சொன்னால் இங்கே அதான் சொல்கிறா, அழிவில்லா தேவனுடைய மகிமையை எதுக்கு ஒப்பாக்கிட்டாங்க, மிருகங்களுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. இதுதான் தெய்வம். இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சதை யோசிச்சு பாருங்க, அவங்கள எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், எத்தனை அற்புதங்கள் செய்து மீட்டு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அப்போ தான் சமுத்திரத்தை அவர் பிளந்து அவர்களை அங்கிருந்து கடத்தி கொண்டு வருகிறார், மன்னாவை கொடுக்கிறார், அங்கே தண்ணீரை கொடுக்கிறார் பாறையிலிருந்து. கொஞ்ச நாள் மோசையை காணணும்னு என்ன பண்ணாங்க, பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அவங்க சொல்கிற வார்த்தை தாங்க ரொம்ப பயங்கரம். இது கத்தர்னு சொல்லாமல் இருந்திருந்தா பிரச்சனை கூட இல்லை, இதுதான் நம்ம எய்த்திலிருந்து வழி நடத்தி வந்த தெய்வம் கத்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோமாக அப்படி சொன்னாங்க. பாண்டருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கரமான கதை. நான் கேள்வி பண்ணல, ஆனால் மனுஷன் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறான் இல்லையா. நிறைய நேரத்தில் தெய்வம் அமர வேண்டிய இடத்துல வேறொன்றை வைத்து அதுதான் தெய்வம் என்று சொல்லும் பொழுது தெய்வனை அது சொல்கிறார், அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார்கள். 24 வசனத்திலேருந்து ரிசல்ட், அதனுடைய ஆண்டருடைய கோபம் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கலாம். சரியா, அப்போ இதுக்கு முந்தினதாக 16 வசனத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தினான். 17 வசனத்தில் தேவன் அதை வெளிப்படுத்தினான். 17 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 19 வசனத்தில் பார்த்தோம் தேவனே அதை வெளிப்படுத்தினார். இப்போ 20 வசனத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் மூலமாக தெளிவாக காணப்படுகிறது. அவங்க இருதய சிந்தையிலே அது தெளிவாக அவங்க உணரக்கூடியதாக இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை அமுக்கிட்டாங்க, அது இருளடைந்து போய்விட்டது. அவங்க இருளடைஞ்சு போனது இது என்பதற்கு அடையாளமாகவும் என்ன செய்கிறாங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை எதுக்கு ஒப்பாக்கிட்டாங்க, மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க. அதனால 24 வசனம், இதன் நிமித்தம் தேவன் என்ன செய்கிறார், அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அசுத்தமான சிந்தையை அவர்களுக்குள்ளே உருவாக்கினார் என்று சொல்லி சொல்லலை பைபிள். சரியா, தேவன் அப்படி செய்கிறது கிடையாது, ஏன்னா அவர்கிட்ட அசுத்தம் கிடையாது. ஆனால் மனுஷனை ஆளக்கூடிய அசுத்தமான சிந்தைக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒப்புக்கிறார். தெய்வத்தை அறிகிற அறிவு நம்மளை என்ன பண்ணும் தெரியுமா, அசுத்தத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு வரும். தேவனை இங்கே அறிய 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 அறிய
உண்மையான தெய்வத்தை நீங்கள் அறியும் பொழுது அவர் எவ்வளவு பரிசுத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதனாலே நம்ம அசுத்தத்தை விட்டு தூரமாய் வருவோம். ஆனால் தெய்வத்தை நீங்கள் அறிய மறுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசுத்தத்துக்குள்ளாக போய்விடும். அதான் 24 வசனத்தில், இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் அதிகமான பாவம் அல்லது அதிகமான மனிதர்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போகிறாங்க, இந்த சரீர சம்பந்தப்பட்ட பாவங்க அதில் தாங்க சிக்கிக்கிறாங்க. பணத்தில் சிலர் விழுந்து போகிறாங்க, புகழினால் சிலர் விழுந்து போகிறாங்க. அப்போ அதனால இல்லை, புகழினாலும் பணத்தினாலும் புகழ் பெற்றவர்கள் கூட எதில் விழுந்து போகிறாங்க, இந்த சரீர பாவத்தில் விழுந்து போகிறாங்க. அதான் இங்கே சொல்லுகிறாங்க, தேவன் அவர்களை அந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். ஆமென். யா எதை தொழுது கொள்ள வேண்டும்? படைத்தவரை தொழுது கொள்ள வேண்டும், படைக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ள கூடாது. சரியா, படைத்தவரை தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார், பொய்யாக மாற்றிட்டாங்க. 26 மறுபடியும் இதன் நிமித்தம், சரி 24 எப்படி ஆரம்பிக்குது, இதன் நிமித்தம், எதன் நிமித்தம், தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க. 25 சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை சேவித்தாங்க. அதனால தேவன் என்ன செய்கிறார், இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க பாருங்களேன், அதாவது இந்த கிறிஸ்தவத்திலே அந்த கேவலமான காரியங்கள்லாம் இருக்குது. நான் மதத்தை சார்ந்து நான் சொல்லலை. யார் ஒருவர் இந்த தெய்வத்தை அறிவதை விட்டு விடுகிறார்களோ அவங்க என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தில் விழுகிறாங்க. கிறிஸ்தவ போதகர்களும் எதில் விழுகிறாங்க, இந்த அசுத்தமான காரியத்தில் விழுகிறாங்க. சாமியார்னு சொல்லி வேஷம் போட்டவங்களும் எதில் விழுந்து போகிறாங்க, இந்த அசுத்தமான பாவத்தில் விழுந்து போகிறாங்க. மொத்தத்துக்கு சொல்லும் பொழுது மனுக்குலம் இந்த சரீர சம்பந்தப்பட்டமான பயங்கரமான பாவத்தில் சிக்கி அவங்க விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. அதான் 26 சொல்லப்படுகிறது, அவர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுவாப அனுபோகத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். சரியா, ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினது யார், தெய்வன் உண்டாக்கினார். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழத்தக்கதான அந்த ஒழுங்கை உண்டாக்கினது யார், தெய்வன் உண்டாக்கினார். ஆனால் அதை இன்னைக்கு அசுத்தமாக கேவலமாக மாற்றி மனிதன் இன்றைக்கு வைத்திருக்கிறான். சினிமாவில் பார்த்தா இதுதான் காட்டப்படுகிறது, அதை வந்து வல்கராக்கி அசுத்தமாக்கி காட்டுறாங்க. மனுஷன் சாதாரணமாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, தேவன் அதை அழகாக அமைத்து வைத்திருக்கிறார். திருமணத்துக்குள்ளாக புருஷனும் மனைவியும் கொண்டிருக்கிற அந்த உறவு பரிசுத்தமானதும் அழகானதும். ஆனால் மனுஷன் என்ன வைக்கிட்டான், அதை அசிங்கமாக்கி கேவலமாக மாற்றுகிறான். அந்த காரணம் என்னன்னு சொன்னால் அவனுடைய பாவமான காரியம். இன்னைக்கு தெய்வத்தினுடைய சரித்திரமும் எப்படி தான் இருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் கதையாக சொல்லிக் கொடுக்க முடியும், பைபிள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எதை சொல்லிக் கொடுக்க முடியாது, தெய்வத்தின் சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் சொன்னால் அதுவும் எப்படி இருக்கு, அசுத்தமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதை எழுதின மனிதன் யார், அசுத்தமானவன். அவன் கேவலமாக இருக்கிறதுனால தெய்வத்தையும் அதே போல இருப்பது போல அவன் லீலைகளாக எழுதி வைத்து விடுகிறான், விட்டுருக்கிறான். சரியா, 27 வசனம், அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவரோடொருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்துருச்சு, ஆணுக்கு ஆணு திருமணம் பண்ணி வைக்கிறது அமெரிக்காவில் இருந்துச்சு, இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளேயும் அது வந்துருச்சு. அப்படி ஆணும் ஆணும் திருமணம் பண்ணுறவங்கள போதகராக அமர்த்துக்கிறதும் அமெரிக்காவில் வந்துருச்சு. அதே லட்சணம் இன்றைக்கி இந்தியாவிலேயும் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கி வந்து அது ஆணும் ஆணும் திருமணம் பண்ணுறது அனுமதிக்கப்பட வேண்டும், அனுமதிச்சிட்டாங்களா இந்தியாவில் கோர்ட் லெவலில், ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அது வந்து நடைமுறைக்கு வரலைன்னு சொன்னால் இன்றைக்கி மக்கள் அதை என்ன பண்ண முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியாதனால் நடைமுறைக்கு வர முடியவில்லை. ஆனால் ஆணும் ஆணும் திருமணம் பண்ணுகிறத அனுமதிக்க வேண்டும்னு சொல்லி கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு அதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லைன்னு சொல்லி நிலைமைக்கு வந்துருச்சு எங்கே, இந்தியாவில்.
சரியா, அது அவ்வளோ கேவலமான ஒரு காரியம். இது வந்து முன்னேற்றம் அல்ல, நாகரிக வளர்ச்சி அல்ல, தேவனுடைய சாபம். சரியா, தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபத்தை தேவன் வெளிப்படுத்தத்தக்கதான். அப்படிப்பட்ட கேவலமான காரியத்துக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்தாரு. போ அதுலேயே அனுபவி என்று சொல்லி ஆண்டவர் அதை விட்டு கொடுக்கிறார். தங்களுக்குள்ளே அதனுடைய பலனையும் அடைந்தார்கள். 27 கடைசியில் தேவனை அறியும், 28 வாசிக்கிறேன், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதனால் ஒப்பு கொடுத்தாரா, இது 3வது முறை சொல்லப்பட்டிருக்கு. சரியா, 24 கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 26 துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எதனால 28 வாசிக்கிறோம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவளுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால். கடவுளை பற்றி எவ்வளோ விளக்க சொன்னால், ஐயா தெய்வம்னா பரிசுத்தமானவர், தெய்வம்னா அவர் பெரியவர். ஒரு சிறிய உருவத்துக்குள் நம்ம சரியது, நம்ம சர்ச்சில் ஏன் உருவம் இல்லை, இது திடீர்னு நுழைஞ்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க, கல்யாண மண்டபம் நினைப்பாங்க, சர்ச்சை மாதிரி தெரியல, அது ஒரு சிலுவை கூட இல்லை. ஒருவேளை இந்த புல்பிட்டு இருக்கிறனால என்ன மாதிரி தெரியும், ஓ சர்ச்சை தான் போல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வைக்கலை, ஒரு உருவத்துக்குள்ளாக யாரை கொண்டு வர முடியாது, தெய்வத்தை கொண்டு வர முடியாது. அவர் ரெண்டு சராசரங்களையும் படைத்தவர். அவர் சொல்லிட்டார், கைகளில் நான் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுகிறது இல்லை, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு ஆலயத்தை கட்ட முடியுமான்னு சொல்லி ஆண்டு கேட்கிறார். அவ்வளோ அவ்வளோ பெரியவர். அவர் ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் எங்கும் வாசம் பண்ணுகிறவர். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து கேவலமான நிலைமைக்கு அவரை கொண்டு போகிறபடினாலே, அதை அறிந்து கொள்ள விருப்பமற்றவர்களாய் மனுஷன் இருக்கிறபடினாலே, அதான் 28 சொல்லப்படுறேன், மனதில்லாதிருக்கிறபடியினால் தகாதவிகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் மனசு இல்லைங்க, சரியா, மனசு இல்லை மனுஷனுக்கு கேட்குறது, தெரியாமல் இருக்குதுன்னு கிடைக்காதீங்க, தெரியுது. ஆனால் நம்ம விளக்கம் சொன்னால் என்ன பண்ணுறாங்க, கோபப்படுவாங்க, மனசு இல்லை அவங்களுக்கு. அதனால தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தா. 29 31 வரைக்கும் மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக மாறுகிறது என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். அநேக வார்த்தைகள் எல்லாம் ஒரு 2-3 வார்த்தை எனக்கு விளங்கவே இல்லை, இந்த ஆள் கூட நம்ம வாசிக்கலாம், ஓனா வாசி. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசிக்கிறதும் யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன கேரக்டர் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் பாசிக்க கூட பொறுமை இல்லை. ஆனால் மனுஷனுடைய நிலைமை இதுதான். உண்மையா உண்மை இல்லையா? ஏன் இவ்வளோ மனுஷன் இவ்வளோ மோசமாயிட்டான், அறிவு பெருகிருச்சு, பணம் பெருகிருச்சு, ஆனால் மனுஷனுடைய தரம் என்ன ஆயிடுச்சு, மிக மிக மோசமாக போச்சு, கேவலமான நிலைமைக்கு வந்துட்டான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா, ஒன்றா அநியாயம் இருக்கா இல்லையா இந்த உலகத்தில், இருக்கு, நியாயமே இல்லைன்னு வந்துருப்போம் வச்சுக்கோங்களேன். அநியாயத்தினால் வேசித்தனத்தினாலே இன்றைக்கி அந்த உண்மைன்ற அந்த தரமே இல்லாமல் போயிடுச்சு. துரோகத்தினாலும் ஒருத்தருக்கு துரோகம் செய்கிற ஒரு காரியம், பொருளாசையினாலும் அதுதான் இன்றைக்கி நிறைந்து காணப்படுகிறது. குரோதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியல, நான் இங்கிலீஷில் வாசித்தான் தான், குரோதம் கோபம் கிடையாது, பொறாமையான பொறாமை அடுத்தது வருது. நான் நினைக்கிறேன் எனக்கு சரியில்ல, விசித்தார விட்டுருவோம், சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, உச்சக்கட்ட கோபமா அது, ஒருவேளை இருக்கலாம். சரியா, குரோதத்தினாலும் ஓகே,
நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் நடந்த கொடூரம், அதாவது ஆக்சுவலாக கிறிஸ்டியன்ஸு கிடையாது, அது ஒரு கம்பெனியில் அவங்க ஏதோ ரைட்ஸ் கேட்டு போராடினதுனால அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸை அவன் ஏவி விட்டு, ஆட்களை ஏவி விட்டு அடித்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னால் நம்ம நாயை கூட அப்படிலாம் அடிக்க மாட்டோம், நாயெல்லாம் நம்ம அடிக்க முடியாது, அப்படிலாம் மனுஷனை அடித்தாங்க. ஒரு பிள்ளை நிர்வாணமாக ஓடுது, ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு, மிதிக்கிறான். அதனால் பார்த்துட்டு நம்ம அதாவது கீழே கொஸ்டின் பண்ணி, இது முன்னேற்றம் அடைந்த இந்தியா தானான்னு சொல்லி அவன் கேட்குறான். அதில் அப்போ கோபம் எங்கேருந்து வந்துச்சு, என்ன துரோகம் பண்ணாங்க, அவனும் மனுஷன் சரியா. ரோமர்கள் காலத்தில் மனுஷனை அந்த கிரவுண்டுக்குள்ளே விட்டுட்டு எதை விட்டு கொள்ள வச்சான், சிங்கத்தை விட்டு கடிக்க வச்சான். ரெண்டு குற்றவாளியே சண்டை போட்டு சண்டை போட்டு ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணும், சாகணும், சாகிற வரைக்கும் அவன் சண்டை போட்டு ஆகணும், அப்படியெல்லாம் விட்டான். அது அந்த காலம். இன்றைக்கு இவ்வளோ வளர்ந்துருச்சே, அதுலேயும் நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், அவன் தெய்வனை அறிகிற அறிவு என்ன பண்ணி வச்சான், தள்ளி விட்டு விட்டான். ஒருவன் தெய்வத்தை அறியும் பொழுது அவனுக்குள்ளே என்ன உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், அன்பு உண்டாகும். அதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் மிக முக்கியமான ஒன்று. இந்த சர்ச்சைக்கு வர்றது ஒரு மனுஷனை மாற்றவே மாற்றாதுங்க. ஒருத்தன் கிறிஸ்தவனாக மாறுறதுனால ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் தான் விசுவாசிகளுக்குள்ள அந்த வித்தியாசம், கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவரை அறிகிற அறிவு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் தானாக வர ஆரம்பிக்கும். அதை நாம் அதை மட்டுப்படுத்தும் பொழுது, கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் மட்டுப்படுத்துகிற வேளையில் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு தலை விரித்தாடும், அது மேலே வரும் சரியா. அப்போ குரோதம், கட்டுக்கடங்காத கோபம், அதனால் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினால், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் சரியா, வஞ்சகம், வன்மத்தினாலும், வன்மம்ன்றதுக்கு சரியான அர்த்தம் என்ன, வன்மம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, பழி வாங்குறவங்க, யானை வந்து அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஆனாலும் ஞாபகத்தில் வச்சு வன்மம் வச்சுட்டே இருந்து அவனை பார்த்தா அவனை காலி பண்ணிடும், வன்மம் அது இருக்கா இல்லையா, சிலருக்கு இருக்கா இல்லையா, மறக்கவே மாட்டாங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க, நீ அன்னைக்கு செஞ்ச இல்லை அதுக்குதான் திருப்பி செஞ்சேன் சொல்லுவாங்க, அப்போ தான் நமக்கே ஞாபகம், நம்ம செஞ்சோமோ அப்படின்னு சொல்லுவேன் சரியா. வன்மம், வன்மத்தினால் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய், இது ரொம்ப தாராளமாக இருக்கு இன்றைக்கு இல்லையா, பின்னாடி பேசுறது, புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய், தெய்வத்துக்கு விரோதமாக பேசுகிற ஒரு காரியம், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், சொல்லுங்களேன் எனக்கு தெரியல, துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், நமக்கு தெரியாத குணங்கள்லாம் நமக்கே இருக்கு சரியா, ஓகே தெரியாட்டினாலும் பரவாயில்ல, அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பயங்கரமாக பிளான் பண்ணி அதை செயலாற்றுகிறவர்கள் சரியா, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், அந்த கீழ்ப்படியாத குணம் இதில் ஒன்று வர்றதுதான் சரியா. நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சோம் சொன்னால் யார் கீழ்ப்படிவோம், பெற்றோர் கீழ்ப்படிவோங்க. இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாததுனால வேற எந்த பயமே இருக்காது, தெய்வத்துக்கு கீழ்ப்படியாததுனால வேற எதுக்குமே அவன் கீழ்ப்படிய போகிறது கிடையாது, தெய்வ அன்பு இல்லாததுனால அவனுக்கு வேறு அன்பு இருக்க போகிறது கிடையாது. அப்போ பெற்றோர் கீழ்ப்படியாமை சாதாரணமான காரியம் கிடையாது. 31வது வசனம், உணர்வில்லாதவர்களுமாய், உணர்வே கிடையாது இன்றைக்கு, உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சொன்னதை அதாவது சத்தியம் கூட பண்ணி கொடுப்பான் என்ன பண்ணிடுவான், அப்படிலாம் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிடுவான் சரியா, அது என்ன சம்மந்தமே இல்லையேன்னு சொல்லுவோம். உடன்படிக்கை மீறுகிறவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய அன்பு கூட இல்லை, இணங்காதவர்களுமாய், கீழ்ப்படியாதவர்கள் தான், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் சரியா. இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம கண் கூடாய் பார்க்கிற குணங்கள். இவைகளுக்கு காரணம் என்ன, இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன, பணத்தில் மனுஷன் வளர்ந்ததுனால கிடையாது சரியா, அறிவு பெறுகிறதுனாலையும் கிடையாது. அறிவு கொடுக்கறது யாரு, தெய்வம் கொடுக்கிறார் மனுஷனுக்கு அறிவு, அவருடைய சாயலில் நம்மளை உண்டாக்குறதுனால அறிவு இருக்குது, அவன் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறான், அதுவும் தெய்வம் நம்மளுக்கு அதை அப்படி தான் கொடுத்துருக்கிறார்.
குரங்குக்கு அறிவு இருக்கலாம், ஆனால் அது புதுசாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எத்தனை வார்த்தை சொல்லி கொடுத்தீங்களோ அந்த வார்த்தை சொல்லும், ஆனால் அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்ல. ஆனால் அந்த குழந்தையை பாருங்களேன், நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுப்பீங்க, மூணாவது வார்த்தை என்ன பண்ணுவோம், அதுவே ஃபார்ம் பண்ணிடும். நம்மளுக்கே ஆச்சரியமாக அந்த வார்த்தை நான் சொல்லியே கொடுக்கலையே, எப்படி பேசிச்சு அப்படின்னா அதான் மனுஷன். சரியா, அதுதான் புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு மனிதன், அறிவு தேவன் கொடுக்குறது. அதெல்லாம் காரணம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு இருக்கிற வசதிகள், நமக்கு இருக்கிற அறிவு, படிப்பு எதுவுமே காரணம் கிடையாது நம்ம கெட்டு போனதுக்கு. ஒரே ஒரு காரணம் தானே, தெய்வ பயம். தெய்வத்தை அறிகிற அறிவை குப்பையிலே போட்டதுனால நம்ம இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு மனித சமுதாயம் போய்கொண்டே இருக்குது. நேற்று தினத்தில் கூட யாரோட பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, இன்றைக்கு தான் பேசிட்டு இருந்தோம் குடிப்பழக்கத்தை பற்றி. அதாவது டியூஷனுக்கு போயிட்டு பிள்ளைங்க ரிட்டர்ன் ஆகிறப்ப, பசங்க அவ்வளோ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, டியூஷனுக்கு போயிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு போகிறப்ப பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. ஓரத்தில் நின்று ரோட்லேயே, அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ரோட்லேயே நின்று கலந்து குடிச்சிட்டு போகிறாங்க. நான் யோசித்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது, இன்னொரு 5 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னால் நினச்சே பார்க்க முடியல, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவாகும் என்னால் புரிஞ்சிக்கிடவே முடியல. தப்புன்னு தெரியுமா தெரியாதா, அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் இவ்வளோ கேவலமான நிலைமைக்கு நம்மையே நாம் தள்ளுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சி நாளைக்கு என்ன ஆகும் நினைக்கிறேன், குப்பைக்கு போயிருங்க, தமிழ்நாடு கேவலமான நிலைமைக்கு போகும், கேவலமான நிலைமைக்கு போகும். அதை நினைச்சாலே நீ கதி கலங்குது. அப்போ இப்படிப்பட்ட குணங்கள்லாம் என்ன ஆகும், மேலே வரும், அன்பு இருக்காது, பொறாமதம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். இப்போ செய்யக்கூடாதெல்லாம் என்னென்ன செய்வான், மனுஷன் செய்வான். இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லைங்க, அமைதி பூங்கான்னு சொல்லலாம். வடநாட்டில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அமைதியான ஒரு இடம் மதுரை, ரொம்பவே அமைதியான இடம். ரவுடிகள் இருக்கலாம், நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அமைதியான இடம். ஆனால் இன்னும் ரொம்ப நாள் இது போகவே போகாது. சொன்னால் நாம் எது தவறென்று தெரிந்தும் அதையே என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், செஞ்சிட்ருக்குறோம், செய்ய அனுமதிச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாகும். அடுத்த வருஷம் தாசுறோமா, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். உண்மை உண்மை இல்லையா? இதனுடைய விளைவு என்ன? மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள், நித்திய மரணம் ஒன்று சரியா, அதே நேரத்தில் இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன, அழிவு. நம்மையே நம்ம அழிச்சுக்கிறோம், பயங்கரமான நிலைமைக்கு போக போகிறது. இதெல்லாம் தெரிந்தும் அதை செய்கிறதும் அல்லாமல் அப்படி செய்கிறவர்கள் மேல என்ன பண்றாங்க, பிரியப்படுறாங்க. ஒருவேளை பெரியவன் குடிக்கிற பேண்டா, நாங்க தாண்டா குடிக்கிறோம், நீங்க குடிக்காங்கடா அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? குடுறா சொல்லி அங்கதான் மச்சாங்கச்சாலாம் என்ன வந்துடும், மேலே வந்துடும், உறவெல்லாம் ஏற்படும். முன்ன பின்ன தெரியாட்டினா கூட புரா. இப்போ பரிதாபமான ஒரு நிலைமை, அதாவது மனுஷன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அதான் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை திருத்துறதுக்கு யார் இல்லை, யாருமே இல்லை. செய்யாதே என்று சொல்வதற்கு அங்கே யாருமே இல்லை, அல்லது நிறுத்துவதற்கு அங்கே யாருமே இல்லை. அதுதான் அதனுடைய நிலைமை. 32 மட்டும் வாசம் முடிச்சிடலாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறியாதிருந்து சொல்லியிருக்கா, அறிந்திருந்து சொல்லியிருக்கா, அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுவதுமாய் இருக்கிறார்கள், செய்யாத மற்றவர்களிடத்துல கோபப்படுகிறாங்க. நம்மளை குடிக்கலன்னா என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது வாலிபர்களுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு பையன் குடிக்கலன்னா மிச்சவங்களாம் குடித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடிச்சு கூட போடுவாங்க, என்னடா நீ மட்டும் என்னடா யோக்கியமா குடுறா அடிக்கிறாங்க. இப்போ அந்த தவறு என்பதை தெரிந்திருந்தும் அதை செய்கிறவத்தில் பிரியப்படுகிறார்கள், செய்யாத மற்றவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கோபப்படுறோம். அது மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சரியா. தேவன் நம்ம அது மத்தியில் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க சொல்கிறார். இப்போ நானும் நீங்களும் உணர்வற்றமான நிலைமையை மாறிடக்கூடாது.
அப்படியே ஒரு வசனம் வாசலாமா? சங்கீதம் 12 முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 676 பக்கம், 676 பக்கம் முதல் 12 அதிகாரம் முதல் வசனம். தாவீதின் சங்கீதம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள், அவரவர் தங்கள் தோழரோட போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அதான் உண்மை பேசுகிறவன் இல்லை, உண்மையுள்ளவன் இல்லை, அவன் குறைஞ்சிட்டே போறாங்க, அற்று போகிறார்கள். மீகா 7 அதிகாரம் எடுத்துக்கலாம், நான் சொல்றேன் பக்கம் சொல்றேன். மீகா 7 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். மீகா 7 அதிகாரம் 2 வசனம். ஐயோ, தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போகிறான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவி இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான், பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கொடும், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள், அவர்களில் நல்லவன் முச்செடிக்கோத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கலும் கூர்மையானவன் அப்படி சொல்றார். அதாவது நல்லவன் ஒருத்தனுமே இல்ல, கடும் கூர்மையானவன். அதாவது இன்னைக்கு நானும் நீங்களும் கெட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கு என்ன இல்லை, வெளிச்சமே இல்லைங்க. அதனால தவறு தவறை தவறுன்னு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும், வாழ்ந்து காட்டணும். அது தப்புங்க, அப்படி செய்யக்கூடாதுன்றது சொல்லணும். நீ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சரியா? லஞ்சம் லாபமா சாபமான்ற அந்த டிராக்டை ரோட்டில் கொண்டு போய் கொடுத்தா சிலருடைய ரெஸ்பான்ஸை பார்க்கலாம், அவங்க அவ்வளோ வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சாபங்க அப்படின்னு வேகமாக. இன்னொருத்தர் இந்த அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க சொல்லி போலீஸ்காரங்களை கை காட்டுறாங்க. இப்போ ஆதங்கம் இருக்குது, தெரியுது தவறு என்பது, ஆனால் என்ன பண்ண முடியல, அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணோம், வெளிச்சமாக உப்பா வாழ்ந்து காட்டணும். சார், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், நம்முடைய தெய்வன் பரிசுத்தமானவர், நம்முடைய தெய்வன் அன்புள்ளவர், நம்முடைய தெய்வன் அவர் பரிசுத்தன்னு சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்துக்கு ஒத்து போகிற ஒருவர் அல்ல, அவர் தனிப்பட்டவர், அவர் வித்தியாசமானவர். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரியம்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு காரணம் என்னதான், தெய்வனை அறிகிற அறிவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க, அதை அடக்கிட்டாங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் காரணம். மனிதன் தெய்வத்தை அறிவான் என்று சொன்னான், அதுதான் விடுதலைக்கு ஒரே ஒரு வழி. அப்போ இன்றைக்கு உலகம் மாற வேண்டும் என்று சொன்னால் மனிதன் யாரை அறியணும், வாலிபனேவின் வாலிப பிராயத்தின் உன் சிருஷ்டிகரை நினை, சரியா? நம் ஆண்டவரை அறியும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர முடியும். கர்த்தரை அறிகிறதே ஞானத்தின் ஆரம்பம். சரியா, ஜெபசிவோம். எங்களை நேசிக்கு நல்ல ஆண்டு உரையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தில் நாங்கள் தெளிவாய் பார்க்க முடிந்தது, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தாவின் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களிலே கீழ்ப்படியாமல் நாங்கள் அதை அடக்கி போடாதபடிக்கு, நம்முடைய சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை நாங்கள் தரையிலே தள்ளிவிடாதபடிக்கு, நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது அதை அடக்கி போடாதபடிக்கு, உடனடியாக கீழ்ப்படிய கிருபை தாரோம். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறதை மறுக்காதபடிக்கு, உணர்வுள்ள இருதயம் இருளடைந்து போகாதபடிக்கு, எங்களை கேடான சிந்தைக்கு நீர் ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு, ஆண்டவரே அசுத்தமான காரியத்தினாலே எங்கள் வாழ்க்கை நிறைந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரோம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வெளிச்சத்தில் நாங்கள் இன்னும் பெருக கிருபை தாரோம். உமக்கு கீழ்ப்படுகிறதுலே நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய நிலைமையை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக தான் அது அப்படி இருக்கிறது. ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உண்மை அறிய வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. தங்களை படைத்தவரை அவர்கள் அறிய வேண்டும் என்ற அந்த தெளிவை அவர்களுக்கு நீர் தாரும் கர்த்தாவே.
எந்த காரியம் அவர்களை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரம். எங்களுடைய வாழ்க்கை கூட ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்குள்ளாய் கடந்து போகத்தக்கதாக நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேர் ஆசீர்வதி உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கொண்டால பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.